வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி சென்னை. நான் உங்கள் மணிகண்டன். நாம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ண போகிறோம், பிரித்து மேய போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த கொஸ்டினை வந்து அதனுடைய டெஃபினேஷன் வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறீங்க, பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கு, சரிங்களா? அதனால் பார்க்குறதுக்கு போர்டு வந்து ரொம்ப கொச்ச கொச்சன் இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறத வந்து அப்படியே லைன் பை லைன் கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மியான டைமில் அதிகமான பாயிண்ட்ஸை கொடுக்கணும், சரிங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம், சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இன் விச் ஆனுவல் செஷன் ஆஃப் த இந்திய நேஷனல் காங்கிரஸ் மேட் த ஹிஸ்டாரிக் பூர்ண ஸ்வராஜ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், அந்த டிக்ளரேஷன், அந்த அறிக்கையை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற அறிக்கை எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1907 சூரத்து, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1920 நாக்பூர் செஷன், 1929 லாகூர் செஷன், 1940 கராச்சி செஷன், சரிங்களா? இது நாலு காங்கிரஸ் மாநாடு ப்ளஸ் இயர் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1929 லாகூர் செஷன் தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறதில்ல, நாலு ஆப்ஷன் அதுக்கான விளக்கம், இந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்டில் நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ்ங்கிற வார்த்தை இருக்குது, சரிங்களா? இந்த ஸ்வராஜ்ங்கிற வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அதை வந்து காயின் பண்ணா, யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஸ்வராஜ்னா என்ன மீனிங் அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட், சரிங்களா? சுய ராஜ்யம், சரிங்களா? என்னுடைய மண்ணு, என்னுடைய நாடு, நான் ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி என்ன பண்ண, செல்ஃப் கவர்மெண்ட்டு, அந்த ஒரு வேர்டை வந்து மீன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ், சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்வராஜ்ங்கிறத வந்து காயின் பண்ணது வந்து 1876 வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வராஜ்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணிருப்பார், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 1906 ஐஎன்சி, அதாவது கல்கத்தா ஐஎன்சி செஷனோட ஹெட்டு வந்து யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி, சரிங்களா? அவர் வந்து என்ன பண்ணிருப்பார்னா இந்த ஸ்வராஜ்ங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிருப்பாரு, சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா விச் காங்கிரஸ், அதான் பார்த்தீங்கன்னா விச் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஃபஸ்ட்டு யூஸ் த ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ ஸ்வராஜ்ங்கிற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்திய காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க, தாதாபாய் நவரோஜி, சரிங்களா? த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாரோ தாதாபாய் நவரோஜி அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம், சரிங்களா? ஆனால் அதை முத முதல்ல வந்து அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்வராஜினா யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணா, யார் யூஸ் பண்ணா, ஸ்வராஜ்ங்கிறதுக்கு என்ன மீனிங், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்களா? ஓகே, அடுத்தது இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1907 சூரத்து, சரிங்களா? சூரத்துனாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சூரத் ஸ்ப்ளட்டு, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம அதில் பார்க்குறோம். அது 1907 சூரத்துனாவே மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இதில் ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது பேசிக்காக சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் காங்கிரஸ் 1885 December 28 வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் மெட்ராஸிலிருந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 72 பேர் போயிருப்பாங்க. அந்த 72 பேருக்கு பிரேவ் 72 சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதான் பிரேவ் 72, பிரேவ் 72 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? 1885 1905 வரைக்குமே அந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் மிதவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ அந்த மிதவாதிகளுடைய முக்கியமான அவங்களுடைய எய்ம், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தாழ்மையாக போய் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷுக்கிட்ட ஐயா ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பெட்டிஷன் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பெட்டிஷன் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு கூட பார்க்க மாட்டாங்க, இல்லை படிச்சு பார்த்து அதை என்ன பண்ணுவாங்க, அது சுருட்டி சிம்பிளாக காதை கூட குறைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, இந்த அளவு தான் செஞ்சுருப்பாங்களே, சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ஒரு எப்படி இருந்தது அப்படின்னா மாடரேட்டாக இருந்தது, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி அற்ற எதிர்ப்பு, சிம்பிளாக அடிக்கிற மாரி அடிக்கிறேன், நீ வலிக்கிற மாரி வலிச்சிக்க அப்படிங்கிற மாரி, அப்படி ஏதோ ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அக்ரெசிவாக ஒரு ரெவல்யூஷனரியாக ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறதில்ல, சரிங்களா?
அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அவங்க என்ன பெருசா அப்படி சாதிச்சிட்டாங்க அப்படினு பாக்கும்போது 1892ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணாங்க எக்ஸ்பாண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படினு சொல்லலாம் சரிங்களா அதாவது பாத்தீங்கனா மாகாண சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது இதுதான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம் மதவாதிகளோட வெற்றி வேற அளவுக்கு ஒன்னு பெருசா சொல்லிக்கிறவங்கள ஒண்ணுமே இல்ல சரிங்களா இன்னும் சொல்ல போனா இவருக்கு கம்பல்சரி எஜுகேஷன் பில் அப்படிங்கறது பாத்தீங்கனா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து கொண்டு வந்திருப்பார் சரிங்களா பாராளுமன்றல ஆனா அத பிரிட்டிஷோட எம்பி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை என்ன பண்ணிருப்பாங்க ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க சரிங்களா சோ பெருசா வந்து 1892 சட்டமன்றத்தை விரிவுபடுத்தினதை தவிர வேற எதுவும் பெருசா வந்து அவங்க என்ன பண்ணல மிதவாதிகள் செய்யவில்லை அதை தொடர்ந்து 1905 அக்டோபர் 16 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுறாங்க லார்ட் கர்சனை பிறந்து கொண்டு வராரு அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க நிலைகுலைய வைக்கிறாங்க பிரிக்கிறாங்க ஸோ பிரிட்டிஷோடைய டிவைடட் அண்டர் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிரித்த ஆளும் கொள்கை அது முத முதல்ல எந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு அப்படின்னா 1905 அக்டோபர் 16 என்னது இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் கொண்டு வருவாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதமா 1906 சரிங்களா ஜூலை மாதமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுதேசி மூமெண்ட்னு சொல்லுவாங்க சரி சுதேசி மூமெண்ட்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆன்டி பார்ட்டிஷன் சொல்லுவாங்க வங்க பிரிவுகளுக்கு எதிரான இயக்கம் ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் அதாவது சுதேசி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொன்னா பை கட் தி பிரிட்டிஷ் குட்ஸ் சரிங்களா அவங்களோட டிரெஸ் பிளஸ் அவங்களோட ஜாப் ஸோ அவங்களோட கல்ச்சரல் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் பை கட் பண்ணணும் சரிங்களா ஸோ ப்ரொமோட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் இந்தியன் எஜுகேஷன் சரிங்களா ஆயுர்வேதிக் ஸோ யுனானி இந்த மாதிரி மருத்துவம் சம்பந்தமானது அந்த கதர் சட்டை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஸில் 1906 சுதேசி மூமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதனுடைய அப்படியே வந்து பார்த்தா 1905 இருந்து ஸோ நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியில் வந்து கொஞ்சம் வைப் ஆகுது அதிகமாக என்ன காரணம்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பிளஸ் சுதேசி மூமெண்ட் மூலமாக கொஞ்சம் அப்படியே வைப் ஆகுது அந்த வைப் வந்து எப்படி ஆகுதுன்னா அப்படியே 1907 சூரஸ் பிளட் வரைக்குமே வருது சரிங்களா இல்லையா 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு சரிங்களா இந்த காங்கிரஸ் மாநாடு சூரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை 1907 வந்து காங்கிரஸ் மாநாடு எப்பயுமே டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு இருக்கும் அந்த டிசம்பர் மாநாட்டில் வந்து அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து 1907 வந்து ஃபர்ஸ்ட் நாக்பூரில் தான் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க சரிங்களா நாக்பூரில் வச்சு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நாக்பூர் வந்து நம்மளுடைய பாலகங்காரோட திலகர் சரிங்களா அவருடைய ஏரியா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் வந்து நாக்பூரில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அந்த இடத்துல நம்ம மீட்டிங் வச்சோம்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட திலகர் வந்து காங்கிரசேஷனுடைய தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலான மிதவாதிகள் அந்த மாடரேட் குரூப் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அங்கே நாக்பூரில் வேணாம் சூரத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சூரத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதனோட செஷனுடைய அந்த பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா 1907 சூரத் சரிங்களா அந்த சூரத்துடைய அந்த மாநாட்டுடைய ஹெட்டு அந்த தலைவர் யாருன்னா ராஸ் பிகாரி கோஷ் GHOS கட்சி கோஷ் ராஸ் பிகாரி போஸ்ன்னு இருக்கும் அதை போட்டுறாதீங்க ராஸ் பிகாரி கோஷ் சரிங்களா இல்லையா ஸோ அப்போ இந்த மாநாட்டில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராஜ் பிகாரி கோஷ் வந்து தலைமை தாங்குறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐசிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ண நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பர்க் என்று அழைக்கப்படக்கூடிய சுரேந்திரநாத் பேனர்ஜி சரிங்களா அதான் சுரேந்திரநாத் பேனர்ஜி இந்தியன் பர்க் என்று அழைக்கப்படக்கூடியவரும் மேலே உட்காந்துருக்காரு அவர் ஒன் ஆஃப் த ஒரு மாடரேட்டு ஐசிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவர் ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே டீமில் இருக்கிறாரு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கையும் வந்து பார்த்தா தலைமை தாங்குறது யாரா ராஸ் பிகாரி கோஷ் வந்து தலைமை தாங்கிட்டு இருக்கிறாரு திலகர் வந்து மைக்கு பிடிச்சி பேச போறாரு அவர் வந்து ரெண்டு ரிசொல்யூஷனை வந்து வைக்கிறாரு சரிங்களா ஒன்று என்ன அப்படின்னா லாலா லஜ்பத் ராயை பிரசிடண்டாக மாற்றணும் சரிங்களா லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப் கேசர் என்று அழைக்கப்படக்கூடிய லாலா லஜ்பத் ராயை காங்கிரஸோடைய தலைவராக மாற்றணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிசொல்யூஷன் 2 அது சுவராஜ் சரி சுவராஜுக்கு நீங்கள் வந்து இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றணும் சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதேசி மூமெண்ட் 1906 நடந்துகிட்டு இருக்குது அது தொடர்பாக நீங்கள் சுவராஜுங்கிற வார்த்தையை வந்து இந்த காங்கிரஸ் செஷனில் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து மாடரேட் வந்து என்ன பண்ணுறாங்க பயப்படுறாங்க ஏன்னா சுவராஜுங்கிறது செல்ஃப் கவர்மெண்ட் நீங்கள் செல்ஃப் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது மிதவாதிகள் வந்து பிரிட்டிஷ் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க அவங்கள்ட்ட எதுவுமே கொஞ்சம் இணக்கமான முறையில் இருந்து சில விஷயங்களை காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மிதவாதிகள் ஸோ அப்போ நாம் வந்து பிரிட்டிஷை பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிற டைப்பில் வந்து இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ஒத்து வரல சரிங்களா ஒன்று லாலா லஜ்பத் ராய் வந்து பிரசிடண்டாக மாற்றணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டு சுவராஜ் இது ரெண்டுத்துக்குமே ஒத்து வராமல் இருக்கிறதால நம்மளுடைய திலகர் வந்து மைக்கு பிடிச்சி இதுமாரி பேசுறதால இத்தனை ஆண்டு காலம் 1885 1905 வரைக்குமே நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய போராட்ட முறைகள் என்ன அதெல்லாம் என்ன லாபம் அப்படின்னு கேட்கும் பொழுது மிதவாதிகளால் சரியாக வந்து பதில் சொல்ல முடியல அதனால வந்து அந்த மாநாட்டில் தள்ளுமுள்ளாகுது சரிங்களா இல்லையா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திலகரை வந்து லைட்டை இடிச்சு தள்ளுற மாதிரி சரிங்களா மைக்கு பிடுங்குற மாதிரி இடிச்சு தள்ளுற மாதிரி ஆயிடுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா
So thunder pada orang, atau thunder kalau kuda yang ada, namun udah bar dia, namun tamu latte cerita, maka kami bar dia enak panar bina, tanu udah kalani, atau seripur kira, itu tuh merah yang utar, ceritain liya, so atau surat split dengar itu, orang mungkin mana untuk pada kalau orang maidce, so atau orang untuk pada tanu udah kalani seripu untuk itu tuh bar dia orang untuk merah yang udah mulai, atau seripu untuk, namun udah Surendra Banerjee, ceritain lah, ICC exam pass panar lila, Indian Park. Who is called? Perhatiinlah Indian Park. Indian Park yang ada kepada gurunya, awal udah mereka lapatta dah. Apa ini sulili? History of Congress yang ada potongan itu dia. Patah bi cinta ramai ya kuripirra. Seringlah Congress ini warlar yang ada potongan itu itu lori arna patah bi cinta ramai ya. Seringlah niat aja gua mande Congress presiden gua poti poter berlal. Anja patah bi cinta ramai ya. Ada mention mandra. Seringlah liya. So apa anja kalau orang dalah moderate extremist ini aja ini perinci tangga. Apa பாரதி கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாடு என்ன அப்படி சொல்லி கூட அடிக்கடி क्वेश्चन கேட்டிருக்காங்க ஏனா பாரதி வந்து சும்மா மீட்டிங்ல கலந்துட்டு போல அங்க இருந்து சமம் மட்டும் இருக்கிறார் சரிங்களா இல்லையா சோ நெக்ஸ்ட் பாருங்க இதுல வந்து பாத்தீனா அந்த திலக் இருக்குல இந்த மாநாடு முடிஞ்ச உடனே இந்த கலவரம் முடிஞ்ச உடனே திலகர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படினா அரஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா என்ன காரணம் அப்படினா நேஷனலிசம் ஸ்ப்ரிட் பண்றாரு இது அத ஸ்ப்ரிட் பண்றாரு அதாவது பாத்தீங்கன்னா தேசியத்தை பரப்புறாரு மக்களை தூண்டி விடுறாரு அப்படிங்கற ஒரு அடிப்படையில் திலகரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு 6 வருட தவசம் பத்தின சிறை தண்டனை பண்றாரு சரிங்களா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் திலகருக்கு எத்தனை வருடம் 6 வருட சிறை தண்டனை கொடுத்திருக்காங்கங்கறத நீங்க புரிஞ்சிக்கணும் சரிங்களா சோ அதுக்கு அப்புறம் 1916 ஐஎன்சி செஷன் இந்திய நேஷனல் காங்கிரஸ் மாநாடு லக்னோல நடந்துருக்கு அதனுடைய தலைவர் அந்த காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யாருன்னா அம்பிகா சரண் மசும்தார் ஏசி மசும்தார் அம்பிகா சரண் மசும்தார் தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கறாரு அந்த மாநாட்டுல மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைஞ்சிக்கறாங்க சரிங்களா அப்புறம் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்ச ஆண்டு வந்து பாத்தீனா 1907 சூரத் ஸ்ப்ளிட் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்த ஆண்டு வந்து பாத்தீனா 1916 லக்னோ செஷன் அதனுடைய தலைவர் யாருன்னா ஏசி மசும்தார் இவங்க ரெண்டு பேரும் இணைகிறதுக்கு முக்கியமா பங்காற்றியவர் யார் அப்படின்னா மேடம் அன்னி பெசன்ட் அம்மையார் சரிங்களா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி காங்கிரஸ் மெர்ஜி ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க ஸோ அப்ப இந்த வெறும் வந்து பாத்தீங்கன்னா 1907 சூரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நான் இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு குவெஸ்டினுமே இப்படி அணுகுனா மட்டும்தான் உங்களால வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஒரு ட்ரையல் வீடியோ தான் இது வேற ஒண்ணுமே இல்லை ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா 1920 வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் செஷன் சரிங்களா இது வந்து ஆப்ஷன் பி ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாக்பூர் செஷன் இந்த நாக்பூர் செஷன் வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கும்பொழுது இதனுடைய ஹெட் வந்து யாருன்னா சி விஜயராகவாச்சாரியார் சரிங்களா சி ராஜாஜி இருக்கார்ல ராஜாஜியோடைய தலைவர் அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் குரு தான் யார் அப்படின்னா விஜயராகவாச்சாரியார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த விஜயராகவாச்சாரியார் இந்த மாநாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1920 நாக்பூர் செஷன் தான் வந்து பண்ணாங்க சரிங்களா அதனுடைய தலைவர் வந்து சி விஜயராகவாச்சாரியார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ல என்ன மீனிங் அப்படின்னா எதுக்கும் பிரிட்டிஷுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது பை கட் த பிரிட்டிஷ் குட்ஸ் பை கட் த பிரிட்டிஷ் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் அது மட்டும் இல்லாமல் நோ ஓட் கேம்பஜன் சரிங்களா வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக அதை பார்க்கப்படுது சரிங்களா இதுல வந்து என்னென்ன விஷயத்தை பாப்புலரைஸ் பண்ணணும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா ஆயுர்வேதிக் அப்புறம் யுனானி அது மட்டும் இல்லாமல் நேஷனல் எஜுகேஷன் அப்புறம் கதர் சட்டை ராட்டை இதெல்லாம் இருக்கு இதெல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முடிவு எடுத்து ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா மாஸ் மூமெண்ட்டா 1920 வந்து என்ன பண்றாங்க காந்தி வந்து என்ன பண்றாரு இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்ன பண்ற எடுத்து நடத்துறாரு இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்க்கு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ரிசல்யூஷன் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாக்பூர் செஷன் 1920 இந்த 1920 தான் இந்த நாக்பூர் செஷன்ல தான் காந்தி கிரேட் லீடராக மாறாரு காந்தி மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் எந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட் எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு கேட்டீங்க அப்படின்னா 1920 நாக்பூர் செஷன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுக்கு நம்மளுடைய பாலகங்கர திலக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1921 ஜனவரியில் திலக் ஸ்வராஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கலெக்ட் பண்ணி 1,00,000 ரூபாயை இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுக்கு செலவு செஞ்சுருக்காருங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இது ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா இல்லையா இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் லாகூர் செஷன் சரிங்களா 1929 லாகூர் செஷன் இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே சரிங்களா அதாவது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க பூர்ண ஸ்வராஜ் அந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் முழு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1929 லாகூர் செஷன் தான் இதுக்கு வந்து மிகச்சரியான ஆன்சர் சரிங்களா அதை பற்றி பார்க்கும்பொழுது
சோ இதல வந்து பாத்தீனா 1920 லாகூர் செஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்கும் அப்படினு பாருங்க 1927 சைமன் கமிஷன் அந்த ஏழு பேருமே ஆங்கிலேயர்கள் ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை அதனால நீங்க நல்லதே செய்ய வந்தாலும் உங்களுக்கு தேவ இல்ல அப்படினு சொல்லிட்டு சைமனே வெளியே போ அப்படினு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா வந்து என்ன பண்றாங்க அப்படினா போராட்டம் வெடிக்குது அதுல பஞ்சாப்ல வந்து சைமன் கமிஷனுக்கு அகைன்ஸ்டா ஆன்டி சைமன் கமிஷன் அந்த புரோட்டஸ்ட் பண்ணது யாருன்னா லாலா லஜபதி ராய் சாண்டர்ஸ் என்பவரால் லத்தி சார்ஜ் பண்ணி மண்டை உடக்கப்பட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிறாரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் செஞ்சவர் யாருன்னா தீரர் சத்தியமூர்த்தி சரிங்களா நம்மளுடைய காமராஜருடைய அரசியல் குரு தீரர் சத்தியமூர்த்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சரிங்களா அதே மாதிரி 1928 வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு ரிப்போர்ட் நேரு ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு தான் வந்து அந்த ரிப்போர்ட் விட்டுருப்பாரு 1928 அதுல வந்து முக்கியமா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாரு சரிங்களா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டது யாருன்னா 1928 மோதிலால் நேரு கேட்டிருப்பாரு சரிங்களா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஏன்னா ஜவஹர்லால் நேரு வந்து அப்ப யூத்தா இருந்திருப்பாரு சின்ன பையனா இருந்திருப்பாரு அவர் இளைஞர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்திருக்கும் இளைஞர்களுக்கு அவர் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முக்கிய தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு அப்ப அந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா சைமன் கமிஷன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1928 டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்கல அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு தன்மை வந்து ஒரு வைப்ரேஷன் மோட் எல்லாத்துக்கும் ஏற்பட்டுருன்னு சொல்ல வரேன் நான் ஸோ இது எல்லாமே எங்கே வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னா 1929 லாகூர் செஷன் அதில் வந்து அதனுடைய அந்த காங்கிரஸ் செஷன் லாகூர் செஷனுடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு வந்து நியமனம் செய்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இளைஞர்களிடையே அப்போ ரொம்ப அதிகமாக எழுச்சி ஏற்பட்டதால் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தலைவர் யார் அப்படின்னா அப்போ ஜவஹர்லால் நேருவாக இருந்திருக்காங்க அப்போ அவருடைய தலைமையில் வந்து அந்த மாநாடு நடக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த இடத்துல தலைவராக போடுறாங்க அந்த மாநாட்டில் தான் ராவி நதிக்கரை ஓரமாக 1929 டிசம்பரில் ட்ரீ கலர் ஃப்ளாக் மூவர்ண கொடியை ஏற்றியவர் யார் ராவி நதிக்கரை ஓரமாக ஏற்றியவர் சரிங்களா 1929 டிசம்பர் சரிங்களா ஸோ அந்த டிசம்பர் 29 லாஸ்ட் தேதியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரீ கலர் ஃப்ளாக் வந்து ஏற்றுறாரு சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூர்ண சுவராஜ் டேவை நம்ம என்ன பண்ணலாம் இது கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1930 ஜனவரி 26 ஃபஸ்ட்டு பூர்ண சுவராஜ் டே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் டே முதல் முழு சுதந்திர தினம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்தியா முழுவதும் கொண்டாடுறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த கொண்டாட்டத்தின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமாக பிரிட்டிஷ் பொருட்ஸ் அந்த குட்ஸ் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சுரல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய சுதேசி மூமெண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறது அதை யூஸ் பண்ணுறது அப்படி கொண்டாட்டம் பண்ணுறது சரிங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் டே முழு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பிரிட்டிஷை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நாம் வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி கொண்டாடுறது தான் அந்த 1930 ஜனவரி 26 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் டேவாக என்ன பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி தான் 1950 ஜனவரி 26 இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டேவாக என்ன பண்ணுறாங்க ஜனவரி 26 வைக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லையா லாஸ்ட் ஆப்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 1940 கராச்சி செஷன் கொடுத்துருக்காங்க அதாவது கராச்சி செஷன் வந்து 1940 நடக்கவே இல்லைங்க கராச்சி செஷன் எப்போ நடந்தது அப்படின்னா 1931 தான் நடந்துச்சு சரிங்களா 1931 கராச்சி செஷன் நடந்துச்சு இந்த கராச்சி செஷன் வந்து அதனுடைய அந்த மாநாட்டோட தலைவர் யாரோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாநாட்டோட தலைவராக இருந்திருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் தான் என்ன காரணம் அப்படின்னா 1931 பிப்ரவரி மாதம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா பிப்ரவரியில் காந்தி இர்வின் பேக்ட்னு ஒன்று நடந்திருக்குது சரிங்களா அதாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெல்லி பேக்ட் சரிங்களா டெல்லி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க ஏன் நடந்துச்சு அப்படின்னா 1930 உப்பு சத்தியாகிரகம் நடந்ததால் சரிங்களா அவங்க வந்து காங்கிரஸும் காந்தியும் வந்து ஆர்டிசி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் நடந்திருக்கும் அதில் போய் கலந்துக்கல ஃபர்ஸ்ட் ஆர்டிசியில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டிசியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் பிறப்பை என்ன பண்ணிருப்பாருன்னா அதை பிரிட்டிஷோடைய கவர்னர் லார்டு இர்வின் வந்து காந்திகிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்பார் அதுக்கு பிறகு தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அதன் மூலமாக பொலிட்டிக்கல் பிரசனர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க எக்ஸப்ட் பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் அந்த மூன்று நபர்களை தவிர மீது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க ஸோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்கள ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா டெல்லியில் பாம் பிளாஸ் பண்ணிருப்பாங்க ஸோ கிரிமினல் கேஸ் அவங்கள விடவே இது விட முடியாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் கூட சொல்லியிருப்பாங்க அதை காந்தி அசர் பண்ணிட்டு சரண்ட வந்திருப்பார் அப்படின்னு வரலாறு சொல்லுது சரிங்களா அப்போ 1931 மார்ச் 23 வந்து பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் மூணு பேரும் தூக்கிலிடப்படுறாங்க காந்தி மேலே எல்லாத்துக்கும் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது காந்தி எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கருப்பு குடியை தூக்கிக்கிட்டு காந்திக்கு எதிராக கோஷம் இட்டனர் யார் இட்டாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் யார் இட்டாங்க அப்படின்னா அங்கே பாருங்க பஞ்சாப் நவஜீவன் பாரத் சபா பஞ்சாப் நவஜீவன் பாரத் சபா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா நம்மளுடைய பகத்சிங் சந்திரசேகர் ஆசாத் இவங்க தான் இதனுடைய ஃபவுண்டர் இதில் இருந்த ஒன் ஆஃப் த மெம்பர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய இவர் இருக்கார்ல பஞ்சாப் கேசரி சரிங்களா
லாலா லஜ்ஜிபதி ராய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கனா இதுல ஒன் ஆஃப் தி மெம்பரா இருந்திருப்பாரு. சோ அப்ப காந்திக்கு எதிராக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கருப்பு கொடி காட்டி போராட்டம் செஞ்சவங்க யார் அப்படின்னா பஞ்சாப் நவஜீவன் பாரத் சபா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த காங்கிரஸ் செஷன்ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தாங்க அப்படின்னா ரெசல்யூஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். மொத்தம் 7 அடிப்படை உரிமைகளை அடிப்படையாக வச்சு இதெல்லாம் எங்களுக்கு வேணும். சில பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, ஸோ சுதந்திரமாக கூடும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 7 அடிப்படை உரிமைகளை சொல்லி என்ன பண்ணுறாங்க ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரெசல்யூஷன் டு நேஷனல் எஜுகேஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய பொருளாதார திட்டமிடல் அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா லேண்டு டேக்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணணும் சரிங்களா இல்லையா. ஸோ ஃப்ரீ லேண்ட் பட்டா கொடுக்கணும், அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் சப்சிடியை கொடுக்கணும், சரி மானியம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு குறிக்கோளாக வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரிலாம் கொடுக்கணும், இது மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஐடியாலஜியாக அந்த இடத்துல ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை அடிப்படையாக வச்சு தான் 1931 நேஷனல் எஜுகேஷன் பிளான் இது அடிப்படையாக வச்சு தான் இப்போ இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பி டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அந்த டிபிஎஸ்பியில் கொடுக்குற அட்வைஸ் மூலமாக எடுத்துக்கலாம், எடுக்காமல் கூட போகலாம் ஒரு கவர்மெண்ட் சரிங்களா. ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக கொடுக்குறது தான் டிபிஎஸ்பி. ஸோ அது வந்து 1931 அந்த கராசேஷன் மூலமாக இப்போ இருக்கிற டிபிஎஸ்பி மாடல் வந்து பேஸ் பண்ணி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் லைன் கொஸ்டின் தாங்க சரிங்களா. அதாவது என்ன கொஸ்டின்னு அந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணப்பட்டது, டிக்ளேர் செய்யப்பட்டது, அறிக்கை விடப்பட்டதுங்கிற ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டைரெக்டாகவே சொல்லிட்டு போயிடலாம். 1929 லாகூர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த 4 ஆப்ஷனுக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டை நம்ம பேசணும் அப்படின்னா சரிங்களா இல்லையா. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு குரூப் ஒன் குரூப் டூ ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறத நீங்கள் இந்த ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி நான் எவ்வளோ பேசியிருக்கேன், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி படித்து பாருங்கள். அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே இப்படி அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது, நீங்கள் டாப் ரேங்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதேமாரி அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் கொடுக்குறதுக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குற வீடியோ சார்ந்த ஒரு பதிவு விடுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.